வேலூர் மாவட்டம் பாராளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பிள்ளையார் குப்பம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். முதலில் பிள்ளையார் கோவிலில் வழிபாடு செய்து பின்னர் அவுளியாஷா தர்காவிலும் வழிபாடு செய்தார். பின்னர் ஒவ்வொரு வீதியாக வீடு வீடாக சென்று திமுக சாதனைகள் குறித்து துண்டறிக்கைகளை மக்களிடம் வழங்கி திமுகவிற்கு உதய சூரியன் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்தால் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாராளுமன்ற தொகுதியுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களே, நம்முடைய வேலூர் தொகுதி பாராளுமன்றத்திற்கு நம்முடைய வேட்பாளர் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞருடைய ஆசி பெற்ற வேலூர் மாவட்டம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் அகில இந்திய தலைவர் காதர் மொய்தீன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது, திமுக கூட்டணியில் தொடர்வதால் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு முழு ஆதரவு அளித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வோம். மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுமையான அநீதிகளை இழக்கிறது. நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, இதனால் மத்திய அரசு மீது கடும் வெறுப்பில் இருக்கின்றார்கள். அதனால் திமுக கூட்டணிதான் வேலூரில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாமிய மக்களை வெறுத்து எந்த அரசியல் கட்சியும் அரசியல் செய்ய முடியாது. அதிமுக அரசு இஸ்லாமியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை, தவறான வழிகாட்டுதலில் செல்கிறது. கடந்த காலங்களில் ஏரி குளங்களை தூர்வாராமல் விட்டதால்தான் தற்போது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1000 கோடி செலவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தையும் கிடப்பில் போட்டுவிட்டு மாநிலம் முழுவதும் 10,000 தடுப்பணைகளை கட்டுவதாக முதல்வர் கூறுகிறார். இத்தனை ஆண்டுகளாக ஏன் செய்யவில்லை? ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு உள்ளது. தீவிரவாதம், பயங்கரவாதம், குண்டுபிடிப்பு, மத நல்லிணக்கம் மீது தாக்குதல் நடத்தும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதில் தவறில்லை. ஆனால் அப்பாவிகளை கைது செய்து நடவடிக்கையை எடுக்கக்கூடாது. உயர் ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்க சட்டம் கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை பாதிக்கும் என்று கூறினார். பேட்டியின் போது பொறுப்பாளர் அப்துல் பாஷித், ஜான் பாஷா, ஜலீல் ஆகியோர் உடன் இருந்தனர். முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள வாலிபர்கள் ஏதோ அங்க பேசினா இங்க எழுதுனா பேசினா வந்ததுக்காக வேண்டி சந்தேகத்தின் பேர்ல ஆதாரம் இல்லாம அந்த இளமையா உள்ளவர்களை கொண்டு போய் ஜெயில போட்டு பண்ண அநியாயமா இருந்திருக்கூடாது, அது காரணத்தோடு இருக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அது முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்தவனாங்கிற கொஸ்டினே கிடையாது. இந்திய நாட்டுடைய பாதுகாப்புக்கு யாரு குறுக்கே இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த
ஆட்சேபம் இருக்க முடியாது. அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய மத்திய அரசானாலும் மாநில அரசானாலும் அதுக்கு இந்திய முஸ்லீம் பொறுத்தவரை நாங்கள் எப்பொழுதும் ஆதரவாகத்தான் இருந்து வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் அப்பாவிகளை இன்னசென்ட் என்று சொல்லக்கூடியவர்களையும் காரணம் இல்லாமல் கைது செய்து ஆண்டு கணக்கில் சிறையில் அடைத்து வைத்து பிறகு ஒன்றுமே குற்றமே செய்யவில்லை என்று வெளியிட்டிருக்கிற வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாறு புதிதாக கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த சமுதாய பிள்ளைகள் மீது ஏற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எச்சரிக்கை வேண்டுகோள். ஐயா, இடஒதுக்கீடு என்பது இது இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. இடஒதுக்கீடு என்பது ஒரு நீண்ட வரலாறு உடையது. இடஒதுக்கீடு ஏன் வந்தது? 2000 வருஷமா இந்த நாட்டில் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசப்பட்டு வந்தது. தாழ்த்தப்பட்டு அவிழ்த்தப்பட்டு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு மிதிக்கப்பட்டு மதிக்கப்படாமல் இருந்த சமுதாயங்கள் இந்த நாட்டில் அதிகம். மேலே இருந்த சில உயர் ஜாதி சாக்க மக்கள் தான் எல்லா விதமான இதையும் அனுபவிச்சு வந்தாங்க. அப்படி ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடந்த ஓரங்கட்டப்பட்டு கிடந்த அன்டச்சபிள் சொல்ல அன்சீயபிள் சொல்ல பார்க்க தகாதவங்க தொட்டா தீட்டு பார்த்தா பாவம் என்று சொல்லப்பட்டவங்க அன்டச்சபிள் சொல்லப்பட்டவங்க அப்படி ஒதுக்கி வச்சப்பட்டவங்க இவங்க அதே மாதிரி சமுதாயத்தில் படிப்பில் தாழ்ந்து கிடக்கிறவங்க படித்தவங்க சில பேர் சில சாதியில் உள்ளவங்க நிறைய படித்தாங்க. அப்படி படிப்புலையும் சமுதாயத்திலையும் தாழ்த்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு மதிக்கப்படாமல் மிதிக்கப்பட்டு கிடந்த 1000 ஆண்டு காலமாக மிதிக்கப்பட்டு கிடந்த சமுதாயங்களை வளர்ந்திருக்கிற படித்திருக்கிற சமூகத்தில் அந்தஸ்து பெற்றிருக்கிற சமுதாயங்களுக்கு சமமாக அவர்களையும் தூக்கி விடணும். கீழே கிடக்கிற கிணத்துல கிடக்கிற குழிக்குள்ள கிடக்கிற ஆதரவு இல்லாமல் கிடக்கிற அந்த மக்களை மேலே தூக்கி விட்டு மற்ற மக்களுக்கு சமமாக வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலே தான் இடஒதுக்கீடு கொள்கையை உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு கொள்கையினுடைய அஸ்திவாரம் என்னன்னு சொன்னால் சோஷியலி அண்டு எஜுகேஷனலி பேக்வேர்டு என்பதுதான் கிரைட்டேரியம். அதாவது சமூக நீதி இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் இந்திய அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் டிஸ்கஷனுக்கெல்லாம் வந்தது அது என்னன்னு சொன்னால் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு என்பது தான். அதுக்கு தான் இடஒதுக்கீடு. ஆனால் ஏழை எளியவங்க எல்லாத்துலையும் இருக்கிறாங்க. மேல்ஜாதிக்கார ஏழை எளியவங்க இல்லையா? அப்போ மேல்ஜாதிக்காரவங்கள அந்த உயர்ந்த ஜாதியாக மிகச்சி உயர்ந்திருக்கிறாங்க, படிப்பில் முன்னேறி இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறாங்க, சமுதாயத்தில் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. அப்படிப்பட்ட மக்கள் தான் ஏழை இல்லையா இருக்குது. அப்படிப்பட்ட ஏழைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கம் நலத்திட்டங்கள் மூலமாக அந்த ஏழ்மையை போக்கணும் என்பது தான் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை விஷயம். அது பெனிஃபிட்ஸு நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க, நீங்கள் இப்போ ஆஸ்பத்திரியில் இது கொடுங்க, கல்வியில் இது கொடுங்க. இடஒதுக்கீடு என்ற அந்த கொள்கை என்பது எக்கனாமிக் ரீதியாக பொருளாதார ரீதியில் வகுக்கப்பட்டது அல்ல. பொருளாதார ரீதியில் அந்த கிரிமிலேயே கொண்டு வந்தாங்க. அதாவது பிற்படுத்தப்பட்ட பேக்வேர்டு கிளாஸ்லையும் வசதிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிரிமிலை 800,000 ரூபாய் வருமானம் வந்தவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லப்பட்டது. அது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது. அதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்போ சோசியலி அண்டு எஜுகேஷனலி பேக்வேர்டு தான் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டது. இப்போ கொஸ்டின் என்னென்னா மத்திய அரசு இந்திய சாசனத்தை இல்லாத ஒன்றை புதுசாக அவங்களே கற்பனை பண்ணி ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை அடிப்படையாக வச்சு ஒரே நாளில் 10% இடஒதுக்கீடுன்னு அவங்களா சொல்லி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கொத்தக்குப்பம் என்ற இடத்தில் அணைக்கட்டு ஓனை பகுதியில் பாலாற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளிய லாரியை தனிப்படையினர் பிடித்தனர்.
இது குறித்து குடியாத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு லாரி ஓட்டுநர் தமிழரசனை கைது செய்து, இதேபோன்று குடியாத்தம் அருகே உள்ள வாத்தியார்பட்டியில் ஆற்றில் மணல் அள்ளிய லாரியை கனிம வளத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மணல் திருட்டில் ஈடுபட்ட இரண்டு லாரியும் பறிமுதல் செய்து குடியாத்தம் காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். மேலும் நியூஸ் அப்டேட் தெரிஞ்சிக்க தி நியூஸ் புல்லட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.